வணக்கம் தீபம் தொலைக்காட்சியின் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் சீனாவுடன் நாளை முக்கிய உடன்பாட்டில் கைச்சாத்திடுகிறது இலங்கை நிதியமைச்சர் பசலின் இந்திய பயணம் கேள்விக்குறி குஜராத் மாநாடு ஒத்திவைப்பு பதினெட்டாம் திகதி நாடாளுமன்றத்தை சுற்றி வளைப்போம் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை எரிபொருள் தட்டுப்பாடினால் மீண்டும் மின்வெட்டு அமுல் மத்திய வங்கியிடம் இருந்த இருநூற்றி ஆறு பில்லியன் டாலர் பருமதியான தங்கம் மாயம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை ஊக்குவிக்கும் வகையிலான உடன்பாடு ஒன்று நாளை கச்சா திறப்பட உள்ளது சீன வெளிவிகார அமைச்சர் வாங்ஜி இன்று கொழும்புக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் எரித்ரியா கென்யா கொமரோஸ் ஆகிய நாடுகளை அடுத்து நேற்று மாலைத்தீவுக்கு பயணம் மேற்கொடுத்த சீன வெளிவிவகார அமைச்சர் இன்று கொழும்புக்கு வரவுள்ளார் இந்த இரண்டு நாள் அதிகாரபூர்வ பயணத்தின் போது அவர் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வெளிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளார் அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் உடன்பாடு ஒன்று நாளை கையெழுத்திடப்பட உள்ளதாக சீன தூதரக பேச்சாளர் லூ ஜோங் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஏற்பட்ட அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரப்பர் அரசி உடன்பாட்டின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்வில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் சீன வெளிவகார அமைச்சர் பங்கேற்கவுள்ளார் இந்த நிகழ்வு கொழும்பு துறைமுக வளாக பகுதியில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் இடம்பெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குஜராத்தில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கவே நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்த மாநாடு எதிர்வரும் பத்தாம் திகதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஆரம்பித்து வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் நேபாளம் ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஆறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கவிருந்தனர் இந்நிகழ்வில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருந்தார் எனினும் கோவிட் பரவலை தொடர்ந்து குஜராத் மாநாட்டை ஒத்திவைக்க மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தீர்மானித்துள்ளார் இந்த ஒத்தில் ராஜபக்சவின் இந்திய பயணம் இடம்பெற வாய்ப்பில்லை என்று தகவல் கூறுகின்றன திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொடர்பான உடன்பாடு சமர்ப்பிக்கப்படும் போது நாடாளுமன்றத்தை சுற்றி வளைப்போம் என்று துறைமுக பெட்ரோலிய கூட்டு தாபனங்கள் மற்றும் மின்சார சபை ஆகியவற்றின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களின் தலைவர் ஆனந்த பாலித எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜுகத மின்நிலையத்தின் மின் நாற்பது சதவீத பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் ஒப்பந்தம் திருட்டுத்தனமான முறையில் கைச்சாத்திடப்பட்டதால் கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்துகிறோம் என்று மக்கள் மத்தியில் தேச பற்றாளரை போன்று கருத்துரைத்த அமைச்சர் உதய கம்மன் பிள்ளா அதே திருட்டுத்தனமான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார் திருகோணமலை எண்ணெய் தங்கிகள் தொடர்பில் இந்திய நிறுவனத்துடன் கய்சாத்திட்டுள்ள புதிய ஒப்பந்தம் நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகும் இந்த ஒப்பந்தத்தினால் இலங்கைக்கு ஒரு டொலர் கூட கிடைக்காது ஐநூறு மில்லியன் டொலர் கடன் அடிப்படைகள் கிடைக்கும் அதனையும் வட்டியும் முதலுமாக மீள செலுத்த வேண்டும் பல பில்லியன் பெறுபதியான திருகோணமலை எண்ணெய் தங்கிகள் வீடும் ஐம்பது வருட காலத்திற்கு இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது நிச்சய நாடாளுமன்றத்தை சுற்றி வளைப்போம் இன்று முதல் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் அரசாங்கத்தில் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி நிலைமையை சர்வதேச நாடுகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன தேசிய வளங்களை பணியம் வைத்து அரசாங்கம் அரச நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்கின்றது தேசிய வளங்களை பாதுகாக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போதிய அளவு எரிபொருள் இறக்குமதி மேற்கொள்ளப்படாது அனல் மின் நிலையங்களின் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலுள்ள மிதவை மின் நிலையம் மற்றும் மின் நிலையம் என்பவற்றிற்கான எரிபொருள் விநியோகத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாப்படம் நிறுத்தியுள்ளது அதிகபட்ச மின் நேரத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது சபுஸ்கவில் நூற்றி அறுபது மெகாபாட்சும் மிதவை மின் நிலையத்தில் அறுபது மெகாபாட்ஸும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது ஒரு பகுதி உள்ளிட்ட மேலும் இரண்டு மின் உற்பத்தி நிலையங்களும் செயலிழந்துள்ளதாகவும் அதிக மின் நகர்வு நேரத்தில் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் மாலை ஐந்து முப்பது மணிக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் இடையில் ஒவ்வொரு மணி நேரம் மின்சாரம் பிரதேச ரீதியாக தடைப்படும் என்றும் மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி கையிருப்பில் இருந்து கணிசமான அளவு தங்கத்தை விற்பனை செய்துவிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கம் மத்திய வங்கியின் கையிருப்பில் இருந்தது டிசம்பர் மாதம் தங்கம் கையிருப்பு நூற்றி எழுபத்தைந்து தசம் நான்கு மில்லியன் டாலராக குறைந்துள்ளது இதன் மூலம் இருநூற்றி ஆறு தசம் ஆறு மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கத்தை இலங்கை மத்திய வங்கி விற்பனை செய்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மையில் சீனாவிடமிருந்து பெறப்பட்ட ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் பருவத்தான பத்து பில்லியன் ஜுவான் நாணயத்தை கொண்டு கடனை மேல செலுத்த முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பொது இடங்களுக்கு மக்கள் செல்வதற்கு பூஸ்டர் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமற்றில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது உரையாற்றியவர் அவர் குறியீடு குடியீடு மற்றும் தடுப்பூசி செயலியுடன் கூடிய புதிய தடுப்பூசி அட்டை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அத்துடன் பொது இடங்களுக்குள் நுழையும் போது மக்களுக்கு மூன்று கோவிட் தடுப்பூசிகளும் போட்டியிருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும் தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்த நாட்டிலுள்ள அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளையும் தடுப்பூசி மையங்களாக மாற்றும் திட்டங்களும் உள்ளன இதுவரை மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி எட்டு வீதமானோர் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுள்ளனர் இந்த மாத இறுதிக்குள் அந்த சதவீதத்தை அதிகரிக்க முடியுமென்று நம்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருந்து ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான புரிந்துணர்வு உடன்பாட்டில் அரசாங்கம் நேற்றைய தினம் கையெழுத்திட்டுள்ளது இலங்கை வர்த்தக அமைச்சுக்கும் மியன்மார் அரசாங்கத்திற்கும் இடையில் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பத்ல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதற்கமைய உடனடியாக அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரசாயன உரத்தடை மற்றும் போதிய பசலைகள் கிடைக்காமை போன்ற காரணங்களால் நாட்டில் அரிசி உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ள நிலையில் தட்டுப்பாட்டை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவழி வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் அரிசி விலை முன்னூறு ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய சேத ஏற்றுமதி செய்வதற்கு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்ட சீனாவின் சிவின் பயோடெக் நிறுவனத்திற்கு நேற்றைய தினம் மக்கள் வங்கி பணத்தை செலுத்தியுள்ளது சீன நிறுவனத்திடம் இருந்து சேதன உரத்தை இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் அந்த உரத்தில் ஆபத்தான பாக்டீரியா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் உரத்துடன் கொழும்பு வந்த கப்பல் நீண்ட இழுபறிக்கு பின்னர் உரத்தை இறக்காமல் திரும்பிச் சென்றது நீதிமன்ற உத்தரவினால் உரத்தை இறக்க முடியாமல் திரும்பிய கப்பலுக்கு எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு தருமாறு சீன நிறுவனம் கோரி இருந்தது பணத்தை செலுத்தாத மக்கள் வங்கியை கருப்பு

மாத்தலை மாவட்டத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வெற்றி பெற செய்வதற்கு சென்று கூட்டணி அமைக்கவில்லை பொதுஜன பிரமணவுடன் ஒப்பந்தத்தினை கையெழுத்திட்டு நிபந்தனைகளுடனேயே அவர்களுடன் இணைந்து கூட்டணி அமைத்தோம் எனவே அரசாங்கம் தவறிழைக்குமாயின் அதனை சுட்டிக்காட்டக்கூடிய உரிமை இருக்கிறது நாம் இந்த ஆட்சியை அமைப்பதற்கு பாடுபட்டவர்கள் இன்று செய்யும் முட்டாள்தனமான செயற்பாடுகள் சுபீச்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் இல்லை அரசாங்கத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கு காணப்படும் உரிமை நாம் பயன்படுத்த வேண்டும் எமக்கு வாக்களித்த மக்களுக்கு நாம் பொறுப்பு கூற வேண்டும் எதிர்காலத்தில் கூட்டணி அரசாங்கம் அமைத்தாலும் அது ஸ்ரீலங்கா சுந்திர கட்சியின் தலைமைத்துவத்தின் கீழேயே அமைக்கப்படும் பிரதேச சபை தேர்தலானாலும் மாகாண சபை தேர்தலானாலும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் பலம் சுந்தர கட்சிக்கு உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்